நான் சொல்றது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான ட்ரீட்மெண்ட் தெரியுமா? உடல் எடை குறைப்பு, வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட். ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதிக உடல் பருமனுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவு சரியான விகிதத்தில் இல்லை. அப்படின்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவை சரியான விகிதத்தின்படி, எவ்வளோ நல்ல கொழுப்பு, எவ்வளோ விட்டமின் சத்து, எவ்வளோ இனிப்பு பொருட்கள், எவ்வளோ தாது பொருட்கள், எவ்வளோ ப்ரோட்டீன் சத்து, பேலன்ஸ்டு ஹோம் ஃபுட் டயட் பிளான் கரெக்டாக சாப்பிட்டாலே போதும். வாக்கிங்கும் வேண்டாம், ப்ரோட்டீன் பவுடரும் வேண்டாம், ஜூஸும் வேண்டாம், உடற்பயிற்சியும் வேண்டாம், மாத்திரையும் வேண்டாம், பேரியாட்ரிக் சர்ஜரியும் வேண்டாம். ஈஸியாக வெயிட்டை குறைச்சல் இங்கே பாருங்கள், 140-70 கிலோ, 140-70 கிலோ. உடற்பயிற்சியும் கிடையாது, ப்ரோட்டீன் பவுடரும் கிடையாது, ஜூஸும் கிடையாது, வாக்கிங்கும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியானது வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் தான். சரி தானே? ஓகே. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா 9443487004 என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டாக்டர் ஷீபன், MBBS DCH, உலக புகழ்பெற்ற சென்னை மருத்துவக் கல்லூரியில் பட்டம் மேற்படிப்பு படித்து சுமார் 25 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறேன். என்னுடைய வெயிட் லாஸ் கிளினிக், என்னுடைய உடல் எடை குறைப்பு கிளினிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் பவுடர் கிடையாது, உடற்பயிற்சி கிடையாது, நடைப்பயிற்சி கிடையாது, மாத்திரை கிடையாது, ஜூஸு கிடையாது, வேற அறுவை சிகிச்சை கிடையாது, ப்ரோட்டீன் பவுடர் வியாபாரம் கிடையாது, ஜூஸ் வியாபாரமும் கிடையாது. உங்களுக்கு உங்களை பார்த்துட்டு உங்கள் உயரம், உங்களுக்கு உங்கள் எடை எல்லாம் கணக்கில் வச்சு விகிதம், விகிதம்னு என்ன, எவ்வளோ நல்ல கொழுப்பு, எவ்வளோ விட்டமின் சத்து, எவ்வளோ இனிப்பு பொருட்கள், எவ்வளோ ப்ரோட்டீன் சத்து, அந்த விகிதம் மட்டும்தான். பேலன்ஸ்டு ஹோம் ஃபுட் டயட் பிளான், உணவு சீட்டு மட்டும் போட்டு கொடுப்பேன். 15 நாளைக்கு ஒருக்க அந்த உணவு சீட்டை வந்து மாற்றி மாற்றி தந்துகிட்டே இருப்பேன். 15 நாளைக்கு ஒருக்க அந்த உணவு சீட்டை என்ன பண்ணுவேன், மாற்றி மாற்றி தந்துகிட்டே இருப்பேன். அதன்படி உங்கள் அந்த உணவு சீட்டின் படி உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். எல்லாம் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவு தான், உங்கள் கிச்சனில் நீங்கள் டெய்லி சமைச்சு சாப்பிடக்கூடிய உணவு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த உணவு வந்து சரியான விகிதத்தின்படி இருக்கும். விகிதம், விகிதம் தான் ரொம்ப முக்கியம். விகிதம் கரெக்டாக சாப்பிட்டா என்ன பண்ணலாம், வெயிட்டை ஈஸியாக குறைக்கலாம். நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணி எல்லாம் வெயிட் குறைக்க முடியாது, நீங்கள் வந்து டெய்லி காலையில் ரன்னிங் பண்ணி வெயிட் குறைக்க முடியாது. அது ஏன் தெரியுமா? நிறைய பேர் ஓடிட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க, காலையில் 1 மணி நேரம் ஓடுவாங்க. ஓட முடியுமா? 100 கிலோ வெயிட் இருக்குது. எப்படி 100 கிலோ வெயிட் இருக்க ஒரு ஆளால் ஓட முடியுமா? இந்த பையன் வந்து 140 கிலோ, 11th ஸ்டாண்டர்ட் 11ஆம் கிளாஸ் படிக்கிறான், 140 கிலோ, இன்னும் ஓட சொல்ல முடியுமா? உடனே என்ன ஆகும் உங்களுக்கு, உடனே என்ன ஆகும், மூச்சு அடைக்கும். ஒன்று, ரெண்டாவது அவனுக்கு இருதய துடிப்பு என்ன ஆகும், உச்ச கட்டத்துக்கு போவோம், இருதய மரணம் கூட வரும், டக்கிய காடியான்னு சொல்லுவாங்க, டக்கிய காடியா. மூணாவது, மூட்டு வலி வந்துச்சுன்னா கக்கா கூட பண்ண முடியாது. மூணு முக்கியமான பிரச்சனை. இந்த மாதிரி 140 கிலோ ஒரு ஆளை நான் ஓட சொன்னோம் அப்படின்னா மூணு முக்கியமான ஆபத்தான பிரச்சனை வரும். ஒன்று, மூச்சு வாங்குவோம். ரெண்டாவது, இருதய துடிப்பு ரொம்ப 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 அதிகரிக்கும், டக்கிய காடியா, திடீர் எதிர்பாராத மரணம் கூட வரலாம். மூணாவது, மூட்டு வலி வந்தால் கக்கா கூட பண்ண முடியாது. சரி தானே? அதனால் உடல் எடையை குறைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரீட்மெண்ட்டு. ஏன் தெரியுமா? அது ஒரே ஒரு காரணம் தான், அந்த சின்ன காரணத்தை மட்டும் சரி பண்ணிட்டாலே போதும். என்னது, வீட்டில் சாப்பிட்ற உணவாக இருந்தாலும், நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவாக இருந்தாலும், நம்ம காலையில் முதல் ராத்திரி வரைக்கும் நம்ம வீட்டிலையே தான் நம்ம சாப்பிட்டா கூட அந்த உணவு சரியான விகிதத்தின்படி சாப்பிட்டா வெயிட்டு ஈஸியாக குறைஞ்சிரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து பட்டினி கிடக்கிறேன் சார், பட்டினி கிடந்தப்பறம் கூட வெயிட் குறைக்க முடியலை அப்படின்னு. நான் ப்ரோட்டீன் பவுடர் கலக்கி குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் பவுடர் நிறைய இன்றைக்கி கலக்கி குடிச்சின்னு செல்லும் கிட்னி போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன்ட் டாக்டர் ஷீபன். தேங்க்யூ.